அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கமலா தேவி சட்டோபத்யாய் நம்ம சிலபஸில் இந்திய தேசிய இயக்கம்ன்னு ஒரு டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடிய நபரு ஹிஸ்டரியில் கவர் ஆகக்கூடிய ஒரு நபர் குரூப் ஒன் மெயின்ஸில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் குரூப் ஒன் மெயின்ஸில் நீங்கள் எந்த மாதிரி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் கமலாதேவி சட்டோபத்தியாயுடைய பங்கு என்ன அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இந்தியாவின் கலாச்சார ராணி என கமலாதேவி அழைக்கப்பட காரணம் என்ன என்ற கேள்வி எதிர்பார்க்கலாம் ஒரு முக்கியமான பல தகவல் அடங்கியிருக்கு இந்த வீடியோ தொகுப்பில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவங்க ஒரு விடுதலை போராட்ட வீரர் சமூக சீர்திருத்தவாதி பெண்ணியவாதி கைத்தறி வளர்ச்சிக்கும் நாடக வளர்ச்சிக்கும் நிறைய பங்காற்றி இருக்காங்க இந்தியாவில அதுவும் பெண்களின் பொருளாதார உயர்வுக்கு போராடிய ஒரு நபர் இந்த மாதிரி பல முகம் கண்ட நபர் தான் கமலாதேவி அவர்கள் பெண்ணியவாதி அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும் பெண்களுடைய உயர்வுக்கு நிறைய போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க சாகும் வரை வந்து போராடிட்டே இருந்திருப்பாங்க அவங்கள தான் பெண்ணியவாதின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பெரியார் ஒரு பெண்ணியவாதின்னு சொல்லுவாங்க கமலாதேவி அவர்கள் ஏப்ரல் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் மங்களூரில் பிறக்கிறாங்க அப்பா ஆனந்தையா அம்மா பேர் கிரிஜாபாய் இவங்க நான்காவது மகளாக பிறக்கிறாங்க ஏழு வயதுலையே தன்னுடைய அப்பாவை பறி கொடுக்குறாங்க கமலாதேவி குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது பதினான்கு வயதில் தன்னுடைய பள்ளி படிப்பை நிறுத்திட்டு இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இரண்டு வருடத்திற்கு பிறகு அதாவது பதினாறு வயதாக இருக்கும் பொழுது தன்னுடைய கணவர் இறக்கிறார் அப்பொழுது ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கிறாங்க கமலாதேவி அவர்கள் தன்னுடைய படிப்பு நிறுத்தப்பட்டிருக்கும் அதை மீண்டும் தொடர ஆரம்பிக்கிறாங்க ஒரு நான்கு வருடம் பிறகு ஒரு நபரை சந்திக்கிறாங்க அந்த நபர் ரொம்ப முக்கியமானவர் அரேந்திரநாத் சட்டோபாத்யாய் இவங்கள விரும்பி மறுமணம் செய்கிறாங்க இந்த காலகட்டத்துலையும் மறுமணத்தை எதிர்க்கிற நபர் இருக்க தான் செய்கிறாங்க அப்போது அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க எப்படி கமலாதேவியை துன்புறுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க பல்வேறு விதமாக இவங்களை விமர்சனம் செய்கிறாங்க அதை விடவும் அந்த விமர்சனத்தை எல்லாமே தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் கமலாதேவி அவர்கள் சாதிக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சமூகவியல் பாடத்தில் டிப்ளமோ பட்டம் பெற்று இந்தியா திரும்புறாங்க இந்தியா வந்ததுமே கணவருடன் இணைந்து மேடை நாடகங்களை அரங்கேற்றுறாங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியாவின் கலாச்சார ராணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரம் என்னென்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இவங்க எதாம் சாதனை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ரெண்டும் மேட்ச் ஆயிடும் அதன் தொடர்ச்சியாக விடுதலை போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் ஒத்துழையாம இயக்கத்தில் பங்கு கொள்ள காந்தியடிகள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறாரு இந்திய தேசிய காங்கிரஸில் இணையிறாங்க கமலாதேவி அதன் பிறகு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாங்க கமலாதேவி செய்ததெல்லாம் வரலாறே கைத்தட்டி அழிக்க முடியாத வரலாறுகள் அப்படின்றதையும் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க சென்னை மாகாண சட்டசபைக்கு போட்டியிடுறாரு கமலாதேவி இந்தியாவில் சட்டமன்றத்துக்கு போட்டியிட்ட முதல் பெண் என்கிற மகுடத்தை கமலாதேவி சூட்டிக்கொள்கிறாங்க நோட் பண்ணுங்கள் முதல் அப்படின்னா ரொம்ப முக்கியம் காந்தியின் உப்பு சத்தியாகிரக குழுல இவரும் இருக்கார் மும்பை கடற்கரையில் பெண்கள் பிரிவின் சார்பாக உப்பு எடுக்க சென்ற பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் கைது செய்யப்படுறாங்க எந்த இடம் அப்படின்றத நோட் படுங்க மும்பை கடற்கரையில் உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட முதல் பெண்ணு கமலாதேவி இங்கேயும் முதல் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்திருக்கு நோட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்த பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரதியில் கையெழுத்திடம் சிறப்புரிமை பெற்ற இந்திய தேசிய தலைவர்களில் கமலாதேவியும் ஒருத்தவங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த குழுவில் இருந்ததுல இவங்க தான் பெண்ணு இதையும் இங்கே நீங்கள் நோட் பண்ணணும் இந்திய விடுதலைக்கு பிறகு கமலாதேவியின் செயல்பாடுகள் அத்தனையும் பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் கைவினை பொருட்களின் வளர்ச்சிக்கும் நம்முடைய பாரம்பரிய கைத்தறி துறையின் வளர்ச்சிக்கும் மழையாக மாறியிருக்கும் அதாவது ஒரு வளர்ச்சி பாதைக்கு போயிருக்கும் நாடகத்துறையின் வளர்ச்சிக்காகவும் இயங்கியவங்க இந்த கமலாதேவி இதனால் சங்கீத நாடக அகாடமியின் தலைமை பொறுப்பையும் இவங்க சில காலம் வகித்திருப்பாங்க இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய பாரம்பரிய கலைகளை கலாச்சாரங்களை காப்பாற்ற அதிகம் மெனக்கட்டவர் கமலாதேவி இதனால தான் இந்தியாவின் கலாச்சார ராணி என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுகிறார் கமலாதேவி அவர்கள் இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றும் முக்கியம் நோட்ஸ் எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கமலாதேவி அவர்கள் நோட் பண்ணுங்கள் நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா சென்ட்ரல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எம்போரியம் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா போன்ற பல புகழ்பெற்ற நிறுவனங்கள் இருக்கிறத தொடர வச்சது கமலாதேவி அவர்கள்தான் இந்த மூணும் நீங்கள் நோட் பண்ணணும் கமலாவின் அத்தனை பணிகளையும் பாராட்டும் விதமாக இந்திய அரசு பத்மபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொடுத்துருக்காங்க பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொடுத்துருக்காங்க இதை தவிர ராமன் மகசேசி விருது சங்கீத நாடக அகாடமி விருது இந்திய தேசிய அகாடமியின் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல விருதுகள் கொடுத்து மரியாதை செஞ்சுருக்காங்க இந்திய விடுதலைக்காக பெண்களின் பொருளாதாரத்துக்காக பாரம்பரிய கலைகளுக்காக கைவினை பொருள்களுக்காக ஓடி ஓடி உழைத்த கமலாதேவி அவர்கள் தன்னுடைய எண்பத்தைந்து வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ஒம்பதாம் தேதி இந்த உலகை விட்டு மலைகிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ